அப்பர் சுவாமிகளுடன் சம்பந்தரை விக்னேஸ்வரருடன் சம்பந்தப்படுத்தும் இன்னும் இரண்டு சம்பவங்களில் அப்பர் சுவாமிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அந்த இரண்டு தேவார கர்த்தாக்களும் சமகாலத்தவர்கள். சம்பந்தருக்கு அப்பர் சீனியர் கண்டெம்பரரி. ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் அபார பிரியமும் மரியாதையும். சேர்ந்து சேர்ந்தே அநேக க்ஷேத்திரங்களுக்கு போயிருக்கிறார்கள். அந்த ஊர்களில் இருந்த ஜனங்களுக்கு அப்படி ஒரு பெரிய பாக்கியம். சிவபக்தியிலேயே ஊறி பழுத்த பழம் அப்பர், பிஞ்சிலேயே பழுத்த சம்பந்தமூர்த்திகள் ரெண்டு பேரையும் சேர்த்து தரிசிக்கும்படியாக. அந்த மாதிரி அவர்கள் திருவீழிமிழலை என்கிற மகா க்ஷேத்திரத்துக்கு சேர்ந்து போனார்கள். அவர்கள் வந்ததில் ஊராருக்கு ரொம்பவும் சந்தோஷம்தான். ஆனாலும் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் பங்கப்படுத்துவதாக அப்போது அங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. தனதானியம் என்கிறது வழக்கம். தானியத்திற்கு இந்த மாதிரி பஞ்சம் வந்தாலும் தன சமிருத்தி செல்வ செழிப்பு இருந்தால் வெளியூர்களிலிருந்து தானியங்கள் கொள்முதல் செய்து கொண்டு சமாளித்து விடலாமோனோ? அதனால் ஜனங்களின் கஷ்டத்தை பார்த்து மனசுருகிய அந்த இரண்டு பேரும் ஈஸ்வரனிடம் பொன் கேட்டு பிரார்த்தித்தார்கள். பொன் ஆசையை தள்ளின இரண்டு பேரும் லோகோபகாரத்திற்காக அப்படி கேட்டுக்கொண்டார்கள். சுவாமியும் ரெண்டு பலிபீடங்களில் அவர்களுக்கு பொன் வைத்தார். படிக்காசு என்ற நாணய ரூபத்தில் பொன்னை வைத்தார்.